ஸோ ஹை ஐஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ப்ளூ அண்ட் கோல்ட் வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் தான். அப்படி என்ன எக்ஸைட்டிங் நியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வ்ளாக் சேனல்ல இன்னும் ஒரு ரைடு ஒன்று போறோம். எஸ், இது வந்து ஒரு பைக் ரைட் தான். ஸோ நான் வந்து பைக்ல போறேன். இதை ஆர்கனைஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ் மேட்டு. ஆர்கனைசேஷன்லாம் சொல்ல முடியாது, நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம், ஆனா அந்த பிளான் ஒர்க் அவுட்டே ஆகல. ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால அந்த பிளான் பைக் ரைட் வந்து தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ நான் பார்த்தேன், நானும் ஒரு ட்ரிப்பு கிப்பெல்லாம் போயிட்டு வந்தேன், ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கூப்பிடுவானா மாட்டானான்னு தெரியல. எனக்கு இன்னும் ரெண்டு மூணு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க காலேஜஸ்ல, அவங்க எல்லாம் எப்படின்னா நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க. நான் வந்து கூச்சத்தை விட்டு ரொம்ப கேவலமா போய் அவனுக்கிட்டே கேட்டேன், லைக் என்னடா நானும் நாளா இருக்கேன், கூப்பிடறானா கன்ஃபார்ம் கூப்பிடறோம்டா, மச்சான் கன்ஃபார்ம் போறோம்டா அப்படின்னு வாய்க்கையே வசனம் பேசினானுங்க. ஆனா அவனுங்க எல்லாம் இப்போ வரைக்குமே வந்துட்டு வெள்ள வெள்ள சுத்திக்கிட்டே பைக் ரைட் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கானுங்க. நானும் குருவான்னு பார்த்துட்டு ஏமாந்து ஏமாந்து விட்டேன். ஆனா நம்ம ஃப்ரெண்டு அப்படி கிடையாது. முந்தானு கரெக்டா டியூஸ்டே வந்து ஒரு ஃபோன் வச்சாரு. ப்ரோ இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு ப்ரோ, வரீங்களா அப்படின்னாரு. ஆஹா, இல்லையுமே எங்க இருந்து எத்தனாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒன் ஹவர் டைம் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ட்டு நைட்டு கன்ஃபார்ம் பண்ண, இந்த மாதிரி ஓகே ப்ரோ நான் வரேன் ப்ரோ அப்படின்னு தான். எங்க போறோன்றத நான் போக போக கண்டினியூ பண்றேன். தமிழ் இல்லையுமே நான் மோஸ்டா காட்டா வரது நான் பாத்துக்கிறேன், போக போக கண்டினியூ, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபோன் பண்ணாரு, ப்ரோ வாங்க ப்ரோ போகலாம் அப்படின்னாரு. ஓகே மாஸ் தான் அப்படின்ட்டுன்னு. எப்படின்னா எனக்கு இப்போதைக்கு அந்த கூப்பிட்ட ஒருத்தனை தவிர நீங்க யாருமே தெரியாது. மொத்தம் ஏழு பேர் என்னோட சேர்த்து அந்த ஆறு பேர்ல ஒருத்தனை தான் எனக்கு தெரியும், மீதி அஞ்சு பேர் யாருமே தெரியாது, கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நான் கேட்டேன், என்ன ப்ரோ இந்த மாதிரி அஞ்சு பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கும்னா. அவன் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே என்னை பார்த்து நீங்க பேசுனீங்களே, எப்படி நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா, ஜாலியாக தான் பேசினேன், ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுனீங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் எங்க பாய்ஸும், நீங்க வாங்க ஜாலியா இருக்கும், வாங்க ஃபன் பண்ணலாம் அப்படின்னா. ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ, வாங்க ப்ரோ ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு சின்ன செட் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்டே கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி ஒரு பிளாக் பண்ணுவேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு. ப்ரோ நீ என்ன வேணா பண்ணு ப்ரோ, நாங்க ஒரே ஃபன்னு தான், ஜாலியா ஃபன் பண்ணலாம், நீ தான் ஒரு மூணு நாள் ஃபன் பண்ணலாம் அப்படின்னா. ஓகே ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் பேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரிப்போட மெயின் மோட்டிவே என்னன்னு பாத்தீங்கன்னா, நடுவில் கொஞ்ச நாளா ஒரு ரெண்டு மூணு இஷ்யூஸ்னால என்னால எதுலையுமே சரியா ஃபோகஸ் பண்ண முடியல. அந்த இஷ்யூஸ்ல இருந்து வெளில வரலாம்னு ட்ரிப் எல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. நான் என்ன பண்ணாலுமே திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே யோசிக்கிட்டு அதுலயே உட்காந்துட்டு என்னவானே லைக் எப்படி சொல்றது, எனக்கு பிடிச்ச விஷயத்தான் எதுவுமே பண்ணாம தண்டமா சுத்திட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதனால வீட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க, நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. எனக்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் என்னத்த சொல்றது. அதனால ஓகே ஃபைன், ஸோ இந்த ட்ரிப்பு நம்ம போறோம், நம்ம யாருன்றத எப்படி சொல்றது, நம்ம பழைய நமக்கும் ஒரு ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, அந்த ஃபேஸோட திரும்பி வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட நான் ஓகே இந்த ட்ரிப்புக்கு வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மூணு நாள் எனக்கான மூணு நாள், இந்த மூணு நாள் போய் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்து திருப்பி நம்மளோட வேலையா நம்மளோட ஸ்டடிஸா நம்மளோட இது எல்லாமே ஃபோகஸ் ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, கடந்த ரெண்டு வாரமாக யூடியூப்லயுமே நான் பெருசா இன்வால்வா இல்ல, இன்ஸ்டாலயுமே பெருசா இன்வால்வா இல்ல, வெறும் ஸ்டோரி போடுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து அந்த ஸ்டோரியை பார்த்து நிறைய பேர் கிரிஞ்சு பூமர்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் அது ஏதோ ஒரு ஃப்ளோல பண்ணிட்டேன்டா, மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் எல்லாம் விட மாட்டேன். ஸோ இப்ப என்னன்னா, மெயின் மட்டுமே அது எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி பேக் டு ட்ராக் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மூணு நாள் எனக்காக நான் வந்துட்டு டே அவுட் எடுக்கிறேன். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நான் போக போக டைம் வரும்போது நானே சொல்றேன். அண்ட் ஆல்சோ சேனல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சேனல்ல பெருசா அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு ஹீரோ கோப்ரோ 12, ஹீரோ 12 இது சார்ஜ் போட்டுதுக்காக நான் காட்டுறேன். ஸோ அது இப்போதைக்கு நம்ம சேனல்ல வந்து புதுசாக வந்துட்டு பாருங்க, தான் வந்து ஒரு தப்பா தெரியுதா. ஸோ இதுதான் சேனல்ல புது அப்டேட்டு. இதை தவிர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எதுவும் பெருசா இப்போதைக்கு இல்லை, நான் வர சொல்றேன். ஸோ இன்னொரு மெயின் மேட்டர் என்னன்னா, என் காது போடவே நானே நிறைய பேர் பேசுறதை கேட்டா, லைக் என்னன்னா, இவன் எங்க இருந்து சேனல் வச்சு ஒழுங்கா வரப்போறான், இவன் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு, இவன்லாம் எங்க இருந்து டாப்னு கூட இல்ல, இவன் எங்க இருந்து அடுத்த லெவல் போறான்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், நான் வந்து இப்பதான் இந்த பிளாகிங் கம்யூனிட்டிக்குள்ளேயே வரேன், ஸோ அதனால கம்யூனிட்டிக்குள்ளேயே வரேன். ஸோ அதனால எனக்கு இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வீடியோ போடணும் போடக்கூடாது, எவ்வளவுதான் பண்ணணும் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணா ஈஸியாவுக்கும் இருக்காதுன்றத நானே தான் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கத்துக்கிறேன்றதுனால எனக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளும் வருவோம், அதுக்கான முழு முயற்சியை நம்ம பண்ணி அதுக்கான ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சியை போட்டே இருந்தா நம்ம வருவோம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால லட்சி என்ன நடந்தாலும் சரி, நம்ம வாட்டு பண்ற வேலை நம்ம சிறப்பா செஞ்சுட்டே இருப்போம், வர்றது வராது அது நெக்ஸ்ட், நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போடுறது மட்டும் நமக்கு இருக்கு, அதனால நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ ஐ எம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரமா ஒழுங்கா வீடியோ வரல, அதுக்கு முழு பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன். இதுக்கப்புறத்துல இருந்து கண்டினியூஸா வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும், வரலன்னா
நான் வர வைக்கிறேன் அவ்வளவுதான், என்னால சொல்ல முடியும். வேற என்ன பண்றது, ஏன்னா என் கையில மட்டும் இல்ல, எடிட்டரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம், குரூப்ல இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். அது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால என் மேலேயும் தப்பு இருக்கு, அவங்க மேலே கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால அப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனா அது கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் இந்த வாரத்துல இருந்து ரெக்டிஃபை பண்ணி அடுத்தடுத்த வீடியோ ப்ராப்பரா ஒவ்வொரு வாரமும் வந்துடும். போக 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 வீடியோஸும் அதிகமா வர்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம், முழு முயற்சியோட எல்லாமே ட்ரை பண்றோம். கிளம்பிட்டேன் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு தடவை ரீசெட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப கதகதா. ஏய் டிரைவர் வெளியே வாங்க.
ஆண்டி இன்னும் கொஞ்சம் பின்னாடி சொல்லுவேன் ஆண்டி. ஹாய் சொல்லுங்கா, சும்மா ஹாய் சொல்லுங்கா. எடிட் பண்ண வாய்ப்பே இல்லக்கா, அப்பதான் அது பக்கவா வரும். ப்ளூ அண்ட் கோல்ட் பாக்ஸ் பாண்டி ரீச் ஆயாச்சு. இங்க என்ன இது, லீஃப் ஃப்ரோசன் கேஃபே. இரு ப்ரோ, ஏன் ப்ரோ கூச்சப்படுறியா ப்ரோ? சொல்லுங்க உங்க நைட் ரைடு எப்படி இருக்கு? நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நினைச்சு எங்க காலையில எல்லாத்தையும் கழிச்சு போல கழிச்சு அப்படி ஓரமா வச்சுட்டு இங்க வந்து டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு இருக்கோம். எல்லாம் எல்லாம் இப்ப கேமராவை பார்த்தோன்னே அப்படியே கூச்சப்படுறாங்க. என்னது இது, அவரு பாருங்க எதை பத்தி எவ்வளவு இல்ல. ப்ரோ ப்ரோ நல்லா இருக்கா அக்கா சாக்லேட் மில்க் ஷேக்கு? எல்லாரும் பக்காவா சிக்கன் சாண்ட்விச் அண்ட் சிக்கன் பர்கர் வச்சு நோக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நான்வெஜ் தானே, யாருமே வெஜ் இல்ல. ப்ரோ நீ நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? ஆனா ஆளை பார்த்தா அது என்ன உண்மைதான் ப்ரோ? நீ சொல்லு உன் கருத்து என்ன, எப்படி போச்சு இந்த ரைடு உனக்கு? கடந்த வச்சிருக்கேன், நல்லா போச்சு. ஆரம்பம் எப்படி இருக்கு? காருக்குள்ள உட்கார வச்சு குடலை தூக்கி தூக்கி உடம்பாடி பாத்துருப்பீங்க. குடலை ஆடுது டிரைவர் தம்பி, நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன? ஆமா சாப்பிட்டா சாப்பிட்டுருக்கேன். மர வயல பாத்தல ஒரு பாணி எப்படி கவுந்துருந்தது நாங்க ஒரு பஸ்கார நான் கிராஸ் பண்ண, தம்பி என்ன பாச்சு எனக்கு கவுந்துருச்சுனே, வருவாங்க இருங்க. அந்த பிரேக்ல யாரு இருக்காலோ தெரியல, நினைச்சு நினைச்சு அழுத்துறாரு.